இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. தற்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என கோரி போராட்டம் வலுத்து வருகிறது. நாளை முழு அடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வரும் சனிக்கிழமை துவங்க உள்ள இந்த ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதற்கு முன் ஜேம்ஸ் வசந்த் மற்றும் விவேக் உள்ளிட்ட சில பிரபலங்கள் ஐபிஎலுக்கு எதிராக கருத்து தெரிவித்தனர். தற்போது இயக்குனர் பாரதிராஜா ஐபிஎலை தள்ளி வைக்க வேண்டும், இல்லையென்றால் ஐபிஎல் விளையாட்டாக இருக்காது என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து பாரதிராஜா ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், என் இனிய தமிழ் மக்களே, நம் இனத்தை அழித்தார்கள், நாம் எதுவும் பேசவில்லை. நம் மொழியை சிதைத்தார்கள், நாம் மௌனமாக இருக்கிறோம். நம் உரிமைகள் பறிக்கப்படும் போதும் போராடாமல் இருக்கிறோம். உறைந்து போய் கிடக்கும் நம்முடைய உணர்வுகளை உசுப்பிவிட்டு நம்மை புரட்சியாளர்களாய் மாற்ற எத்தனையோ அமைப்புகள் போராடி கொண்டிருக்கும் பொழுது ஐபிஎல் எனும் மாய உலகத்திற்கு நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய தேச புரட்சிக்கு தீ வைக்கும் முட்டாள்தனமான விளையாட்டை நிராகரிப்போம். தமிழ் மக்களின் ஒற்றுமை கருங்கூடி வரும்போது கருக்கலைப்பு செய்யும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் தடை விதிப்போம். ஐபிஎல் எனும் கிரிக்கெட்டை நிராகரி நிறைய வேண்டியது விளையாட்டு மைதானத்தின் இருக்கைகள் அல்ல, புரட்சிகளின் மைதானம் மட்டும்தான். தமிழனை விளையாட்டாக நினைத்து கிரிக்கெட் விளையாட்டை புகுத்தும் மூடர்களே, எங்கள் தமிழர்களுக்கு வீர விளையாட்டும் தெரியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஐபிஎல் விளையாட்டை விளையாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, கொஞ்சம் ஒத்தி வையுங்கள். மீறி நடந்தால் அது ஐபிஎல் விளையாட்டாக இருக்காது, மாறாக எங்கள் வீர இளைஞர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளோடு களம் காணுவோம் என்பதை தமிழ் இன உணர்வோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என்று பாரதிராஜா தெரிவித்துள்ளார். பாரதிராஜாவுடைய இந்த கருத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.